மனிதர்களிடம் உள்ள மூப்ப சக்தியை விட நாய்களின் மூப்ப சக்தி கிட்டத்தட்ட 10,000 முதல் 1,00,000 மடங்கு அதிகமானதாகும். நாய்கள் மனிதர்களின் உணர்வுகளை கூட அவைகளின் மூப்ப சக்தியின் மூலம் அறிந்து கொள்ளும் திறன் பெற்றவை. புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் மனதுக்குள் பயத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் உங்களின் அந்த பய உணர்வை கூட மூப்ப சக்தியின் மூலம் அறிந்து கொள்ளும் திறன் நாய்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்குள் இருக்கும் கேன்சர் உள்ளிட்ட நோய்களையும் மூப்ப சக்தி மூலம் தெரிந்து கொள்ளும் திறன் நாய்களுக்கு உண்டாம். உலகில் மொத்தம் 360 மேலான நாய் இனங்கள் உள்ளதாம். இதில் 400 மில்லியனுக்கும் மேலான நாய்கள் தற்போது வாழ்ந்து வருகிறது. நாய்களை செல்லப்பிராணிகளாக வளர்ப்பது நமது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. பிறக்கும் போது நாய்க்குட்டிகளுக்கு 28 பற்களும், அது வளர்ச்சியடைந்த பிறகு நாய்களுக்கு 42 பற்களும் இருக்குமாம். ஒரு சராசரியான நாய் 1 மணி நேரத்தில் 19 மைல்கள் வரை ஓடும் திறன் பெற்றது. மனிதர்கள் பேசும் வார்த்தைகளில் 1,000 மேற்பட்ட வார்த்தைகள் நாய்களால் புரிந்து கொள்ள முடியுமாம். உலகிலேயே மஸ்தின் என்ற நாய் இனம்தான் அதிக எடை கொண்ட இனமாகும். இதனுடைய சராசரி எடை 200 கிலோகிராம் ஆகும். பொதுவாக நாய்களுக்கு வேர்க்கும் சுரப்பி உடலில் கிடையாது. அதனால் அவைகளின் பாதங்கள் மற்றும் மூக்கின் வழியாக மட்டுமே வேர்வையை வெளிப்படுத்தும். நாய்கள் சராசரியாக 8 முதல் 14 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியதாகும். நாய்க்குட்டிகள் 1 நாளைக்கு 18 முதல் 20 மணி நேரம் வரை தூக்கத்தில் இருக்குமாம். சராசரியாக ஒரு நாயின் அறிவு திறனானது 1-2 வயது குழந்தையின் அறிவு திறனுக்கு ஈடானது. லைகா என்ற ரஷ்ய நாய்தான் உலகிலேயே முதல் முதலில் விண்வெளிக்கு சென்ற பெருமைக்குரியது. 1957 ரஷ்யா இந்த நாயை விண்வெளிக்கு அனுப்பியது. ஆனால் பரிதாபமாக இந்த நாய் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட 6 நாட்களிலேயே ஆக்சிஜன் குறைபாட்டால் உயிரிழந்து விட்டது என்பது சோகத்திற்குரிய ஒன்றாகும். மனிதர்களுக்கு தூக்கத்தின் போது வரும் கனவுகளும் நாய்களுக்கு வரும் கனவுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்குமாம். நாய்களுக்கும் பொறாமைகள் உண்டு. ஆம், பெரும்பாலான நாய்களுக்கு பொறாமை உணர்வு உண்டு என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். உதாரணமாக, உங்கள் வீட்டில் 2 நாய்கள் இருக்கிறது என்றால் அதில் 1 நாய்க்கு நீங்கள் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் அல்லது அதிக அன்புடன் பார்த்து கொண்டால் இன்னொரு நாய் அதை பார்த்து பொறாமை கொள்ளுமாம். இரவு நேரத்தில் மனிதர்களின் பார்வை திறனை விட நாய்களின் பார்வை திறன் அதிகமாக இருக்கும். பூனைகளும் நாய்களும் எதிரிகள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. பூனைகளோடு நட்புறவோடு இருக்கும் நாய்களும் உண்டு. ஆய்வுகளின் மூலம் உலகிலேயே மிகவும் பழமையான நாயினம் என்பது சலுக்கி என்ற எகிப்திய நாயினம் என கண்டறியப்பட்டுள்ளது.